Hi everyone. Welcome to Riyas channel. Video like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you. Aval pogavillai. Aval pogavillai. Idha nama telugula solumbodhu aame velledu. Aame velledu. அவள் அப்படின்றதுக்கு தெலுங்குல ஆமேன்னு சொல்வாங்க. அவள் அப்படின்னா ஆமே. போக அப்படின்னா வெள்ளடம். போவது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து வெள்ளடம். இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு லேது. இல்லை அப்படின்னா லேது. அவள் போகவில்லை அப்படின்னா ஆமே வெள்ளடம் லேது. ஆமே வெள்ளடம் லேது. நீங்கள் அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்கள் அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? மீரு அதனிக்கு ஏமி செப்பாரு. மீரு அதனிக்கு ஏமி செப்பாரு. நீங்கள் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு தெலுங்கில் வந்து மரியாதை தர விதமாக அவங்க மீரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படின்னா மீரு, நீ அப்படின்னா மீ, நீங்கள் அப்படின்னா மீரு. அவன்கிட்ட, அவன்கிட்ட அப்படின்னா அதனிக்கு. அவன் அப்படின்னா அதனு. அவன் அப்படின்றதுக்கு தெலுங்கில் அதனுன்னு சொல்லணும். அவன்கிட்ட அப்படின்னப்போ அதனிக்கு, அதனிக்கு. என்ன, என்ன அப்படின்னா தெலுங்கில் ஏமி. சொன்னீங்க, சொன்னீங்க அப்படின்னா செப்பாரு. சொல்லு அப்படின்னா செப்பு. ஸோ சொன்னீங்க அப்படின்னா செப்பாரு. நீங்கள் அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? மீரு அதனிக்கு ஏமி செப்பாரு. இதை எப்படி யூஸ் பண்ணுறது? இதை எப்படி யூஸ் பண்ணுறது? தீன்னி எல்லாம் உபயோகிச்சாலி. தீன்னி எல்லாம் உபயோகிச்சாலி. இதை, இதை அப்படின்னா தீன்னி. இது அப்படின்னா தீன்னி. இது அப்படின்றதுக்கு தெலுங்கில் தீன்னி. எப்படி, எப்படின்றதுக்கு எலா. எப்படின்னா எலா. பயன்படுத்துறது, யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து உபயோகிச்சாலி, உபயோகிச்சாலி. தீன்னி எலா உபயோகிச்சாலி. இதை எப்படி யூஸ் பண்ணுறது? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இதை நம்ம கேட்கும்போது மீக்கு பிள்ளலு உனாரா. மீக்கு பிள்ளலு உனாரா. உங்களுக்கு, உங்களுக்கு எப்படின்னா ரெஸ்பெக்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால் மீக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு அப்படின்னா மீக்கு. குழந்தைங்கள், குழந்தைங்க சொல்வோம்ல, அது வந்து பிள்ளலு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். குழந்தைகள் அப்படின்னா பிள்ளலு. இருக்காங்களா, இருக்காங்களா அப்படின்னா உனாரா. உனாரா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? மீக்கு பிள்ளலு உனாரா. இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஈஸி அப்படின்னா இது சாலா சுலபம். இது சாலா சுலபம். இது அப்படின்றதுக்கு தெலுங்கில் இதின்னு சொல்லணும். ரொம்ப, ரொம்ப அப்படின்றதுக்கு சாலா. சாலா ஈஸி, சுலபம். ஈஸினா சுலபம். இது ரொம்ப ஈஸி, இது சாலா சுலபம். நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். நேனு தாண்ணி தெலுசுக்கோவலான்னு அணுகுத்துனானு. நேனு தாண்ணி தெலுசுக்கோவலான்னு அணுகுத்துனானு. நான் அப்படின்றதுக்கு தெலுங்கில் நேனு, நேனு. அதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து தெலுங்கில் தாண்ணி, தாண்ணி. தெரிஞ்சுக்கணும்னு, தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்றதுக்கு தெலுஸ்கோவலானு, தெலுஸ்கோவலானு. விரும்புகிறேன் அப்படின்னா அணுகுந்து நானும், அணுகுந்து நானும்.
நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நேனும் தாண்ணி தெலுஸ்கோவலான்னு அணுகுந்து நானும் அல்லது அணுகு நானும். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், நேனும் எல்லா உண்டானும், நேனும் எல்லா உண்டானோ. நான் அப்படின்னா நேனோ, எப்படி அப்படின்னா எலா, எப்படி அப்படின்னா எலா, இருக்கேன் அப்படின்னா உண்டானோ. நான் எப்படி இருக்கேன், இருக்கேன்னா உண்டானோ, நேனும் எலா உண்டானோ, நான் எப்படி இருக்கேன். தயவு செஞ்சு இப்படி போங்க, தயவு செஞ்சு இப்படி போங்க, தயச்சேசி இலா வெள்ளண்டி, தயச்சேசி இலா வெள்ளண்டி. தயவு செஞ்சு, தயவு செஞ்சுன்னு நம்ம சொல்கிறதுக்கு தெலுங்கில் தயச்சேசி, தயச்சேசி. இப்படி அப்படின்னா இலா, இப்படி அப்படின்னா இலா. போங்க அப்படின்னா வெள்ளண்டி, போ அப்படின்னா வெள்ளோ, போங்கன்னு ரெஸ்பெக்டோடு சொல்லும்போது வெள்ளண்டி. தயச்சேசி இலா வெள்ளண்டி, தயவு செஞ்சு எப்படி போங்க, தயச்சேசி இலா வெள்ளண்டி. யாராவது கேட்குறீங்களா, யாராவது கேட்குறீங்களா, எவரைனா வின்ட்டாரா, எவரைனா வின்ட்டாரா, வின்ட்டாரா அப்படின்னா கேட்குறீங்களா, கேட்குறீங்களா, வின்ட்டாரா யாராவது அப்படின்னா எவரைனா, எவரைனா வின்ட்டாரா அப்படின்னா யாராவது கேட்குறீங்களா. அங்கே யாராவது இருக்கீங்களா, அங்கே யாராவது இருக்காங்க இருக்கீங்களா. அக்கட எவரைனா உனாரா, அங்கே அப்படின்னா அக்கட, அங்கே அப்படின்னா அக்கட, யாராவது அப்படின்னா எவரைனா, இருக்கீங்களா அப்படின்னா உனாரா, உன்னாரா, இருக்கீங்களா அப்படின்னா உன்னாரா.